ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபன் வேர்ல்டு. இந்த வீடியோவில் நம்ம சாம்சங் டேப் A7 அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு டேப் வீடியோ போடுறோம், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மற்ற வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இதோட ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேபுக்கு சேவ் 5000 ஆஃபர் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட டேப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அனுபவமாக இருக்கட்டும். ஸோ வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சூப்பரான ஒரு பேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு சார்ஜர் அடாப்டர் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த டேப்பை சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் சி கேபிள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பாக்ஸில் வர கண்டென்ட்டு. இப்போ நம்ம டேப்பை பார்க்கலாம். பேக்கிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் கவர்லலாம் பேக்கிங் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு துணி மாதிரி, இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து எல்லா ஷாப்லேயும் கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு துணியில் பேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3GB ரேம் இருக்குது, 32GB இன்டர்னல், 10-inch டேப். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்து 2 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. செம்ம சவுண்டாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் போட்டே காட்டுறேன் இப்படி எவ்வளோ சவுண்டு கேட்குதுன்னு. A few moments later. டேப் வந்து ஆன் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 minute ஆயிடுச்சுங்க. டேப் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மனசில் இருக்க ஒன்று, கேமிங்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க நிறைய பேர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3GB ரேம் தான் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அவங்க கேம் விளாண்டு உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தான், பட் ஆனால் நம்மளால் அந்த அளவுக்குலாம் விளையாட முடியாது. இது பார்த்தீங்கன்னா கேமிங்க்கான டேப் கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை பார்க்கணும். ஏதோ விளையாடலாம், சின்ன சின்ன கேம் ஏதாச்சும் விளையாடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேப் பொறுத்த வரைக்கும் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான். இதில் பார்த்தீங்கன்னா 2000x1200 LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மேஜிக் பாக்ஸ் வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா கேமரா, டேப் பொறுத்த வரைக்கும் நம்ம கேமராலாம் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க கூடாது.
ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் 4 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்கன்னு. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா ஹெவி கேம்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூவிஸ் பார்க்குறதா இருக்கட்டும் அல்லது ப்ரௌசிங் பண்ணுறது படிக்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேப்பாக தான் இருக்கும். ஸோ 7020mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு இந்த டேப் வந்து ஓகே தான். ஸோ இன்னமும் யாராச்சும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.